நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இளநிலை பட்டம் பெற்றுள்ள நண்பர்களுக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மன ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ஆசிரியராக இருப்பதன் காரணமாக இந்த தகவலானது பகிரப்படுகிறது. இது நாளிதழில் கிடைக்கப்பட்டுள்ள செய்தி. தகுதியும் திறனும் உள்ள நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்திய இராணுவ பொது பள்ளிகளில் 8700 இளநிலை முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களானது நியமிக்க போகிறாங்க. 28ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு நாளிதழ் செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இது நமது குழுவில் உள்ள நண்பர்களுக்காக பகிரப்படுகிறது. இதற்கான பணியிடங்களுக்கான தகுதிகள் மற்றும் வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், திறன்கள் வேறு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மொத்தம் 8700 காலி பணியிடங்களானது இளநிலை முதுநிலையை இணைத்து நியமிக்க போகிறாங்க. இதில் 5 வருடங்கள் பணி அனுபவம் உள்ளவர்கள் 40 வயதிற்குள்ளாகவும், 5 வயதிற்கு மேல் பணி அனுபவம் உள்ளவர்கள் 57 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இளநிலை பட்டம் பெற்றிருப்பதுடன் பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் ஏதாவது ஒன்றில் முதுநிலை பட்டம் பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, யூஜி வித் பிஎட், பிஜி வித் பிஎட். ஸோ இது ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு அல்லது மாநில அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலை பட்டம் பெற்றிருக்கக்கூடியவங்க அந்த சிடெட்டு அல்லனா டிஎன்டிஇடி தட்டு, அதனால தான் சொன்னேன் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மற்றவங்க கூட இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருது. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அப்போ எந்தெந்த நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், சரித்திரம், புவியியல், பொருளாதாரம், அரசியல் அறிவியல், கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல், உயிரி தொழில்நுட்பவியல், உளவியல், வணிகம், கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப உடல்நலக் கல்வி. ஸோ இவங்க வந்து இராணுவ பொதுப்பள்ளி குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையானது 2 வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. ஒன்று வந்து எழுத்து தேர்வு, 2வது நேர்முகத் தேர்வு. ஸோ அந்த நேர்முகத் தேர்வில் கணினி அடிப்படையிலான தகுதியை சோதித்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். விண்ணப்பிக்கக்கூடிய முறையானது கவனிச்சுக்கோங்க, 19ஆம் தேதி 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இதற்கான தேர்வு நடைபெறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் தேர்வு நடைபெறுகிறது. சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் தேர்வு நடைபெற்று தேர்வு முடிவுகள் உங்களுக்கு உடனடியாக ஒரு 8 நாளில் பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்படும். விண்ணப்ப கட்டணம் ₹385 ஆன்லைன்லேயே செலுத்திக்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய இணையதளம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மாதம் 28 ஜனவரி 28ஆம் தேதிக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி நுழைவு சீட்டு சரிங்களா, ஹால் டிக்கெட் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஆன்லைனில் நம்ம என்ன செய்யலாம், மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விரும்புவார்கள் அது தொடர்பான விவரங்களை இணையதளத்திலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு இணையான சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாலேஜும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் அதில் கவனம் செலுத்தலாம். தொடர்ந்து தனியார் நிறுவனங்களில் நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் தொடர்ந்து இதில் பணியாற்ற எனக்கு விருப்பம் இருக்குங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை அடிப்படையில் வச்சு தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு 8700 காலி பணியிடங்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு பாடம் வாரியாக இந்த இணையதளத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தாங்களுக்கு இது பயன்படவில்லை என்றாலும் கூட தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ மற்றவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள பயிற்சி, ஆசிரியர்களுக்காக நமது குழு உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்த தகவலானது பகிரப்படுகிறது. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கலாம். ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.